இந்த சாத்தாராம் ஜாதகத்துல கொஞ்சம் நல்லா இருக்கு. நிறைய ஜாதகத்தை நீங்க பாருங்க. இவர் இவர் சார் அவருடைய ஜாதகத்துல கொஞ்சம் வீக். இதை புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா நடப்பு தசாநாதன் எடுத்துங்க சார். ஒரு குழப்பம் வருதுன்னு வச்சுக்கங்க சார். உங்களுக்கு இப்போ இந்த குழப்பத்துக்கு நடப்பு தசாநாதன், இவருக்கு என்ன தசை நடக்குது? சாத்தாராமுக்கு நடக்கக்கூடிய தசை வந்து சனி தசை. இதோ ராம சார் கங்காராமா. ஆமா கங்காராம் புதன் தசை. இவருக்கு சனி தசை. சனி என்ன காமிக்குது? அவருக்கு என்ன தசை சார்? புதன் தசையா? புதன் தசை என்ன காமிக்குது? இதை வச்சு நீங்க டிசைட் பண்ணுவோம் சார். இப்ப இது நல்லதா இது நல்லதா சார்? ஒரு எட்டு இருக்கு, ஒரு அஞ்சு ஜாலியா இருக்கும். பண்ணிருந்தா இங்க எட்டு பன்னெண்டே இல்லையே. கொஞ்சம் ஜாலியா இருப்பாரு. ஆனா பைனான்சியல் பைனான்சியல் இதெல்லாம் எட்டு வரதால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கும். எட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரெண்டு இருந்தாலும் கூட இதை கம்பேர் பண்ணும் போது இது எவ்வளவு பெஸ்ட். நடக்கிற திசை எல்லாம் சனி திசை. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா வெள்ளி வியாபாரம் பண்றாரு சார். இவர் இவர் சார் இவர் வெள்ளி வியாபாரம் பண்றார். வெள்ளிங்கிறது எந்த பாவம் சார்? அதாவது உலோகம் வந்து ரெண்டு தான் சார். பார் பாரா இருந்தா நாலு, டன் டன்னா இருந்தா நாலு, ரொம்ப கனகனமா. அதாவது ஒரு கடை மாதிரி இருந்தா ரெண்டு சார். ஒரு கடையில ஒரு உலோகத்தை வச்சிருக்கீங்கன்னா ரெண்டு. ஓகேங்களா? அதே கணங்கணமா பார் பாரா ஒரு நாளைக்கு ரெண்டு டன் மூணு டன் கம்மி போயிட்டே இருக்கு அப்படின்னா அது நாலாவது பாவம். ஓகே, ஏன் நாலாவது பாவம் சொல்றேன் சார்? அதை ஹெவி வெஹிக்கிள்ஸ் லாரியில் ஏற்றிட்டு போற மாதிரி, லாரியில் ஏற்றிட்டு போற மாதிரி சரக்கு டெய்லி அனுப்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது நாலாவது பாவம். முதல்ல அவர் என்ன பண்றா இந்த உலோக லைன்ல இருக்கிறதால அதுக்கு என்ன பாவம் முதல்ல செட் பண்ணிக்கிறோம். அந்த பாவம் நல்லா இருக்கா? உலோகம் சம்பந்தமான விஷயத்த ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அது பதுவா இருக்கு அவர் ஜாதகத்துல, அது கொடுப்பணி உண்டா இல்லையா அப்படின்ற அமைப்பு பண்றோம் சார். ஏன்னா ரெண்டாவது பாவங்கிறது எளிதில் மாற்றத்தக்க பொருட்கள் எல்லாமே ரெண்டாவது பாவம். இவ்வளவு ஒரே மாதிரியான விலை நிர்ணயம் உள்ள பொருட்கள்னு படிச்சோம் இல்லையா, அது ரெண்டாவது பாவம். கொடுத்தா கேஷ் இமீடியட்டா வரக்கூடக்கூடிய அமைப்புங்கிறது அது ஈஸியா. நேற்று நைட் கூட அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், ஆக்சுவலா எங்க வீட்டுல ஒரு நாலு கிலோ வெள்ளி வாங்கியிருக்கிறார், இப்போ கடையில் எங்கே போய் விற்கிறதுன்னு தெரியல சார் எனக்கு அப்படி கேட்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், யாருக்கிட்ட கொடுப்பாலும் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க சார் அப்படின்னா. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது பாவத்துடைய தன்மை. இது நாலாவது பாவத்துடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை வந்து ஒரே நேரத்தில் ஒரு நினைச்ச நேரத்துக்கு டிஸ்போஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு வீடு, விஜய் பாவம் சார் ரெண்டாவது பாவம் நாலாவது பாவமா சார்? நாலாவது பாவம். இந்த வீட்டை நீங்கள் காலையில் வீடு விற்கலாம்னு நினைக்கிறீங்க, ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சிட முடியுமா? ரெண்டாவது பாவம் நல்லா வலுவா இருக்கு. அப்ப இது செய்வதற்கான ஒரு கொடுப்பனை வந்து அவருக்கு நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் நடப்பு தசையை பாருங்க.
நடப்பு தசை எனக்கு சாதகமா இருக்கா? கண்டிப்பா நடப்பு தசை சனி தசை சாதகமா இருக்கு. கடந்த 19 வருஷமா அவருக்கு சனி தசை தான் நடந்துட்டு வந்தது. அப்ப சனி தசை வந்து சாதகமா இருக்கு, ஓகேங்களா? அதனால வந்து இந்த துறையை வந்து நல்லா பண்ணலாம். இதுல வந்து நிறைய பேர் வேலைக்காரங்களை வச்சு, உதாரணத்துக்கு இப்ப ஒரு வியாபாரம் பண்றாரு இல்லையா, வியாபாரங்கிறது எந்த பாவம் சார்? ஏழாம் பாவம். மக்கள் பொதுமக்கள் கிட்ட இருந்து பணம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா சார் இவருக்கு? ஏழாவது பாவம் சார் ரெண்டு நிறைய பல்கான பணமா நாலு வந்தாலே பல்கான பணம். இப்போ உதாரணத்துக்கு ஏழாவது பாவம் 3, 7, 11 தொடர்பு கொண்டா பிசினஸ் பண்ணலாம். இந்த பிசினஸ்